Hello everyone, welcome to our new video. Sri Lankan series la nama ipo paathukitt irukadhu world famous nine arch bridge. Verum cement kallu செங்கல் இது மாதிரி ஐட்டம்லாம் வச்சு கட்டினதாக இருந்தாலும் ரொம்பவே ஃபேமஸ். எதுக்காகனா அதோட ஸ்ட்ரக்சர் இப்போ வரைக்கும் அந்த பனரமிக் வியூ, அதாவது பரந்த காட்சி, நம்ம தூரத்தில் இருந்து அப்படி ஒன்று பார்த்தோன்னு வைங்களேன், ஏரியல் வியூ மாதிரின்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஸோ அந்த வியூவை கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா அந்த ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்பட்டு தான் போகணும். நாங்கள் போன டைம் கொஞ்சம் லேட்டானதுனால 2 hours அப்புறம் தான் அந்த ட்ரெயின் வருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அதில் ட்ராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி எப்படியோ அதில் ஸ்கேம் ஆச்சுங்கிறதுனால அந்த பிளானை ஸ்கிப் பண்ணிட்டு என்ன தான் இருந்தாலும் நம்ம அதை பார்த்தே ஆகணும். அதுவும் பிரிட்டிஷ் பீரியடில் ஒரு வார்க்கு, யூரோப்பியோக்கும் பிரிட்டிஷ்க்கும் அந்த சண்டையில் கட்டினது இப்போ வரைக்கும் வச்சுருக்காங்க, நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? அந்த பிரிட்ஜை இன்னொரு டைம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, த பிரிட்ஜ் இன் த ஸ்கைன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜ் அது. ஸோ அது டோட்டல் லென்த்து 91 meters இருக்கும், அதாவது ஒரு 300 feet வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனாலும் அதோட பார்க்குற ரம்யமான விஷயங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பரான விஷயம். அது வந்துட்டு எதை டெமோடோரான்னு ஒரு இடம் இருக்குது, ஓகேவா? ஸோ அதிலிருந்து எல்லாருக்கும் பிட்வீனில் அந்த சென்டரில் தான் இருக்குது. அது வந்து நார்மலாக நம்ம ஊர்லலாம் இந்தியன் ரயில்வேஸ் இருக்குல்ல, அது மாதிரி சிலோன் ரயில்வேஸ் தான் அதை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அங்கே டிக்கெட் வந்து ஃபஸ்ட்டே புக் பண்ணணும். நம்ம பார்க்காத ட்ரெயினாக ஊட்டி ட்ரெயின் அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அந்த ஊருக்கு போய் அந்த ஆர்கிடெக்சரோடு அந்த இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நாங்கள் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டோம், டுக் டுக் அங்கே அதுக்கு பேர். ஸோ ஒரு ஆட்டோவில் நம்ம ஊரை மாதிரிலாம் ஏமாத்தாலும் முடியாது, ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் கரெக்டாக தான் ஏற்றுவாங்க. ரெண்டு பேருக்கே 500 rupees மாதிரி வாங்கினாங்க. ஸோ அந்த நம்ம ஊர் காசுக்குன்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து 3 rupees 30 paisa அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு நம்ம ஊருக்கும் சிலங்கன் காசுக்கும். மோரார்லஸ் ஒரு 200 rupees அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் தான், எதுக்கு இவ்வளோ அப்படின்லாம் யோசித்தோம். ஆனால் அவங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளால் முடியாது, நாக்கு தள்ளிடும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க நம்மளை சேஃபாக கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டுடுவாங்க. அது வந்து எப்படி சொல்ல, ரொம்ப ஆபத்தான இடம், ஆனால் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால அசால்ட்டாக ரிவர்ஸ் போவாங்க, முன்னாடி இழுப்பாங்க, அந்த ஒரு மாதிரி குட்டி சந்துக்குள்ளே வளைஞ்சு நலஞ்சு வருவாங்க. இந்த மாதிரி நாங்கள் போன டைமில் வந்து ஏதோ ஸ்கூல் பசங்க வந்திருந்தாங்க, என்னடா சின்ன பசங்க இப்படி மூக்கு தள்ளி நாக்கு தள்ளி வரீங்களடா அந்த மாதிரி பார்த்தாலும் கீழே போனதை போயிட்டு வந்தப்போ தான் தெரியும் அவனுங்களாவது தப்பிச்சிட்டானுங்க, நம்மளாலலாம் முடியவே முடியாதுடா சாமிங்கிற மாதிரி. அங்கே நிறைய பேர் அந்த ஸ்பாட்டை பார்க்கலான்ட்டு யூரோப்பியன்ஸ் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இங்கே நான் ஒன்று முக்கியமாக பதிவு பண்ணிக்கிறேன், நாங்களும் அங்கே ஃபாரினராக தான் சுற்றிட்டு இருந்தோம், ஏன்னா நம்மளாம் இந்தியன்ஸ், நம்மளும் அவங்களுக்கு ஃபாரினர் தான். ஸோ அந்த மாதிரி சூப்பரான வியூ பார்த்திங்களா, இதுதான் அந்த ஏரியல் வியூன்னு நான் சொன்னேன்ல, பெனாரமிக் வியூ அதுதான். அதில் நாங்கள் அப்படியே இந்த சைடு வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டோம், ஃபோட்டோ எடு கிளிக் 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 அந்த மாதிரி எடுத்துகிட்டு ட்ராக்ல உட்காந்து ஃபேமஸ் ட்ராக் ஆச்சே, ட்ரெயினை தான் நம்ம போகல பார்க்க தான் போகிறோம், அட்லீஸ்ட் நம்ம அந்த ட்ராக் கூடயே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ட்ரெயின் போகிறப்ப அதுக்கு பக்கத்துலலாம் நிற்கவே அலோட் கிடையாது. ஸோ அதனால நம்ம பிளாட்ஃபார்மோட எடுத்துக்கலான்ட்டு தலை எடுத்துகிட்டு சூப்பராக கிளிக் 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 அப்படி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான் பண்ணி நம்மளே நிறைய பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணாலும் நாங்கள் அர்ஜென்ட் பிளான், கடைசி டைமில் போட்ட பிளான்னு சொன்னாங்க. ஸோ சர்ப்ரைஸ் பிளான் எனக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்களா, நாங்கள் 3 பேர் நாக்கு தள்ளி, என் புருஷன்லாம் என் பிள்ளையை தூக்கி நான் நடந்துப்பேன் அந்த மாதிரி நடந்து கெத்தாக நடந்து வந்து, ஏப்பா என்னை விட்டுருப்பா ராசா என்னால் இது மேலே முடியாதுன்னு சொல்லி வச்சிடும் பார்த்திங்களா. அங்கேருந்து அந்த ஸ்லோப்லேருந்து எவ்வளோ பெருசாக தெரியுது, குணாக்கையை விட மோசமான பாலம் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் அங்கேருந்து பக்கத்துலேயே நாங்கள் என்ன பார்க்க வந்தோம் தெரியுமா, ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ், ராவணா வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்னாங்க. இதுவும் எல்லாலே தான் இருக்குது, அங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான். என்ன பிரச்சனைனா, நாங்கள் அங்கே போய் ரொம்ப ஆசைப்பட்டு குளிக்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி போனால் அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தோம். இப்போ தான் அந்த பால்ஸில் இது வரைக்கும், இப்போ தான் மீன்ஸ் இது வரைக்கும் டோட்டலாகவே ஒரு 32-33 பேர் இறந்துருக்காங்கன்னு. எவனுக்கு அந்த போர்டை பார்த்தப்பறம் அங்கே தைரியம் இருக்கும் இறங்குறதுக்கு? பார்க்க அவ்வளோ ஸ்பீடாக ஃபோர்ஸாக தண்ணி வந்த மாதிரி தெரில, ஆனால் இழுத்துட்டு போகிறோம் அந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சவங்களாம் மோஸ்ட் ஆஃப் வேணாம் தான் சொன்னாங்க. அதையும் மீறி கொஞ்சம் செஞ்சீவராக சிங்க போய் குளித்தாங்க, அது வேறு கணக்கு. ஆனால் நமக்கெலாம் எனக்கெலாம் அள்ளு விட்டுச்சு, அதனாலலாம் முடிய முடியாதுன்ட்டேன். என் பையன் வேற கோச்சிக்கிட்டான், அவனுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் தண்ணியில் எதுக்கு பண்ணுறோமோ இல்லையோ, தண்ணியில் இறங்கி குதிச்சுக்க நாங்கள் தான் ஃபஸ்ட் ஆளாக இருப்போம். நாங்களே வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்னா, நான் வேணாம் சொல்கிறேன்னா இவ்வளோ பயந்துருப்பேன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே சுற்றி சுற்றி ராக் இருக்குது, ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்துட்டு போகும் அப்படி இல்லாட்டி ஏதாவது பாறையில் அடிபட்டுறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அது போக நாங்கள் அங்கே போயிட்டு கார்ன் சாப்பிட்டோம், கடலை சாப்பிட்டோம், அதாவது நம்ம ஊரில் வறுத்து கடலை, அப்புறம் மாங்காய் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்.
நம்ம ஊரோட அங்கே ஒவ்வொன்றும் காஸ்ட்லி. ஸோ நார்மலாகவே நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது போக வெறும் கொஞ்சோண்டு கடலெல்லாம் 100 ரூபாய்க்கு, தட் மீன்ஸ் ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருப்போம் நம்ம ஊர் காசுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த ஃபேமஸ் ஃபால்ஸ். அங்கேருந்து நம்ம ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். போகிற வெளில வேற எங்கேயாவது தண்ணி காமிச்சிங்கன்னா நாங்கள் குளிச்சிக்கிறோங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டோம். மறுபடியும் பதிவு பண்ணுறேன், நாங்களும் உங்கள் ஃபாரினராக தான் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ நாங்களும் இந்த மாதிரி அங்கேயும் நடப்போம் இங்கே நடப்போம், ஃபோட்டோஸ் எடுத்துப்போம். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.